ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வளகாப்புக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஸோ நிறைய பேர் வளகாப்பு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நான் மார்னிங்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு சரண்யா கொஞ்சம் வந்து பெருக்கி தொடச்சிட்டா, நான் இங்கே வந்து காஃபிக்கு வந்து பால் வச்சுருக்கேன், குழந்தைங்களுக்கு வந்து வெந்நீர் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ண போகிறேன், ரொம்ப முக்கியமான ஹேர் கேரும் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஈவினிங் வந்து மஷ்ரூம் சூப் பண்ணுறேன், பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நான் இப்போ ஹேர் கேர் வந்து பண்ணிக்க போகிறேன், பொறுமையாக ரிலாக்ஸிங்காக வந்து பண்ணிக்க போகிறேன். எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே வந்து எடுத்து வச்சுட்டேன். நிறையா பேர் உங்களோட ஹேர் கேர் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ரொம்ப வந்து எஃபெக்டிவான ஒரு ஹேர் கேர் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பொறுமையாக எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்க போகிறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ணும்போது அதை பற்றின பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஹேர் ஆயிலுக்கு வந்து நான் இங்கே வாவ் ஸ்கின் சயின்ஸோட ஆனியன் பிளாக் சீட் ஹேர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோம் அப்ளிகேட்டரோடையே வரும், மூடி எடுத்துகிட்டு இதை வந்து அப்ளை போட்டுட்டு நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு, அண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் இதை வச்சு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது. நான் எப்பவுமே வந்து ஹேர் கேருக்கு ஸ்கின் கேருக்கும் நல்லா வந்து ஒரு டைம் கொடுங்க, ரொம்ப அவசர அவசரமாக பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அன்னைக்கு டைம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி டைம் இருக்கோ அன்னைக்கு பொறுமையாக உட்காந்து பண்ணிக்கோங்க. ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம மாதிரி லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் தான். அதனால் அதை வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு ரெட் ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. எப்போவுமே ஆனியன் எக்ஸ்ட்ராக்டோ இல்லை ஆனியன் பேஸ் இருக்கிற ஹேர் ஆயில் உங்களுக்கு வந்து ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ சில பேரோட ஹேரெல்லாம் அப்படி டக்குன்னு கைப்படும் போதே அப்படி டக்கு டக்குன்னு உடையும், அந்த மாதிரி ரொம்ப உங்களோட ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் நீங்கள் வந்து நல்லா பார்க்கலாம், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்து இது வந்து உங்களுக்கு மினரல் ஆயில் ஃப்ரீ, பாரபன் ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்ளை பண்ணும்போது காட்டுறேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு. இதை வந்து நான் வாவ் ஆப்லேருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆப்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப் ஸ்பெசிஃபிக் ஆஃபர்ஸ்லாம் வந்துருக்கும். கீழே வந்து நான் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பில் ஈஸியாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப சூதிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது. இது வந்து உங்களுக்கு கையில் வந்து அப்ளை பண்ணும்போது சில சமயம் நமக்கு வந்து ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அப்ளிகேட்டர் இருக்கிறதுனால ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்கேல்ப்பில் வந்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆக ஆக ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லா ப்ரமோட் ஆகும், நல்லா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். இது இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். பட் நீங்கள் இந்த காம்போ வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மசாஜரும் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து நல்லா மசாஜ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கேல்ப்பில். ஸோ நான் வந்து நல்லா டைம் கொடுப்பேன் இந்த மசாஜ் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது பண்ணும்போது நல்லா ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும், எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து டைம் எடுத்து இதை வந்து நான் பண்ணுவேன். ஃபுல்லாக வந்து தலையில், சைடில், பின்னாடி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வந்து எஃபெக்ட் தெரியும். அதுக்காக தான் நான் ஒன்று பொறுமையாக வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஊற விட்டுற போகிறேன். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குளிக்க போகிறேன். என்ன பண்ணுற? இங்கே உனக்கு ஒரு தனி ஷெல்ஃபி அடிச்சு வச்சு அதெல்லாம் வச்சுக்கோன்னு சொன்னால் நீ எல்லாத்தையும் ஜன்னலில் தான் மாட்டுவே அப்படின்னு பிடிவா வந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், நான் தான் இங்கே வச்சு கொடுத்துருக்கேன் இந்த ஒயிட் ஷெல்ஃபு, அதில் வச்சுக்கோன்னு தான் சொல்லி கொடுத்தேன். என்ன டஸ்ட் பண்ண போறியா? ஏய், நான் போய் படுக்கலாம்னு நினைச்சேன்ப்பா. என்னப்பா தூட்டி யார் பண்ணுவா? தானா மொபைல ஷூட் பண்ண இப்பதானே தேய்ச்சி வச்ச போய் உக்காரேன். நீ உனக்கு தூக்கம் இல்லைன்னா நான் என்ன தூய என்ன ஏன் தூக்கத்தை ஏன் கெடுக்கிறேன் நான்?
இப்போ ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 1 hour விட்டுருங்க. உடனே போய் வந்து குளிச்சிடாதீங்க. ஆயில் வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஸ்கால்ப்ல வந்து பெனிட்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம அவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணி அப்புறமா வேஸ்டாக போயிடும். ஸோ இப்போ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஓவோர்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே வந்து இப்போ ஒரு ஸ்கின் கேருக்கோ ஹேர் கேருக்கோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை காம்போவோ அதே பிராண்ட்லேயே நீங்கள் மற்றதும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் வந்து தெரியும். அண்ட் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து அலர்ஜிஸ் அந்த மாதிரிலாம் வராது. அதே மாதிரி தான் வந்து ஹேருக்கும். அதாவது ஷாம்பு ஒன்று, கண்டிஷனர் ஒன்று, ஆயில் ஒன்று அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரே பிராண்ட்லேயே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ தான் அந்த பிராண்ட் நமக்கு செட் ஆகுதா, எதனால் ப்ராப்ளம் வருது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஷாம்பு வந்து நான் இங்கே அதே தான் எல்லாமே வந்து அந்த ரெட் ஆனியன் அண்ட் பிளாக் சீட் ஆயில் இருக்கிறது தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்பவுமே அந்த ஆனியன் நான் சொன்ன மாதிரி ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறது ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது வந்து உங்களுக்கு ஹேருக்கு வந்து நல்லா ஷைன் கொடுக்குது. எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ட்ரை ஹேராக இருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கு நார்மலாகவே ஹேர் சில பேருக்கு ஆயிலியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். எல்லா ஹேர் டைப்புக்குமே இது வந்து செட் ஆகும். அண்ட் ஷாம்பு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஹேர் வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்ம ஹேருக்கு முடிக்க எவ்வளோ ஹேர் இருக்கோ அதுக்கு தேவையான அளவு ஷாம்பு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ நம்ம ஹேர் கேர்னு பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணணுன்றத தானே. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 10 points நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் இதில் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ வந்து ஷாம்பு எடுக்கிறீங்க அப்படின்னா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எப்பவுமே கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் வந்து தண்ணி டைல்யூட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் போட்டு ஷாம்பூவில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு ஷாம்பு வந்து படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய ஷாம்பு எடுத்தாதான் முடி புசு புசுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஷாம்பு எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஷாம்பு எடுத்தால் என்னாகும் அப்படின்னா ஹேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால நிறைய ஷாம்பு வந்து எடுத்துக்கூடாது, ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் மாதிரி ஆகிடும். ஷாம்பு போட்டுட்டு எப்பவுமே உடனே ஷாம்பு போட்டுட்டு அப்படி கிடக்கிடம் புசு புசுன்னு வந்ததுக்கப்புறமா வந்து தலை வாஷ் பண்ணிடக்கூடாது. நல்லா ஷாம்பு போட்டுட்டு நல்லா வந்து உங்களுக்கு ஸ்கால்ப்லாம் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும், நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். நெயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது எப்பவுமே, உங்களுக்கு டேமேஜ் பண்ணக்கூடாது ஸ்கால்பை. நல்லா அந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஒரு 5 minutes கொடுங்க ஹேரை நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப போட்டு இப்படி முடியை போட்டு இப்படி தேய்க்கக்கூடாது. லைட்டாக இப்படி வந்து இப்படி வந்து கொஞ்சம் இழுத்து பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப போட்டு வந்து ஹார்ஷாக ஷாம்பு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ நல்ல டைம் கொடுத்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு நிறைய பேருக்கு வந்து கண்டிஷ்னர் எப்படி அப்ளை பண்ணணுன்ற டவுட் வந்துருக்கு. கண்டிஷ்னர் அப்ளை பண்ணும்போது இதை குளிச்சுட்டு வந்துட்டு அப்ளை பண்ணணுமா, எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் சில பேர் வந்து கேட்குறீங்க. இப்போ நம்ம ஷாம்பு போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுறோம் இல்லையா, ஹேர் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துடணும். அந்த தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துடணும். நிறைய தண்ணி இருக்கும்போது நம்ம கண்டிஷனர் போடக்கூடாது. நிறைய தண்ணி இருக்கும்போது கண்டிஷனர் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டிஷனர் ஒட்டவே ஒட்டாது, தண்ணியிலேயே அப்படி ஒழுகி விழுந்துடும். அதனால நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் அப்படியே புழிஞ்சிட்டு அப்புறமா நம்ம வந்து கண்டிஷனர் போடணும். கண்டிஷனர் வந்து நீங்கள் ஸ்கால்ப்ல போடவே கூடாது, ஏன்னா கண்டிஷனர் வந்து ஹேருக்கு தான். ஸோ ஹேருக்கு தான் நம்ம வந்து போடணும். ஹேரில் வந்து நல்லா அந்த மாதிரி கண்டிஷனர் எடுத்துட்டு பொறுமையாக வந்து உள்ளே புஷ் பண்ணணும். கண்டிஷனரை புஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து காட்டுறேன். இங்கே வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை பாபா பூஜை. நான் இன்னைக்கு குளிச்சுட்டு தான் வந்து பூஜை வந்து பண்ணணும். ஸோ லைட்டாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு வச்சுக்கிட்டியா. சரி, ஓகே. சரி, நீ முடிச்சுட்டு வா, நானும் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. அண்ட் ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் வந்து லூக்வார்ம், அதாவது வெது வெதுப்பான தண்ணி, இல்லைன்னா உங்களுக்கு சில்லுன்னு இருக்கிற தண்ணி வந்து ஒத்துக்கும் அப்படின்னா சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து நீங்கள் எப்போவுமே ஹேர் வாஷ் எவ்ரி டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது அப்ளை பண்ணணும்னு இல்லை. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை பண்ணிங்கன்னா வந்து போதும். இது வந்து உங்களுக்கு அகெயின் வாவோட ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் ஹேர் மாஸ்க். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹேரை வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரொம்ப வந்து மோசமான கண்டிஷனில் இருக்க உங்கள் ஹேர் பட்டு பட்டுன்னு உடையிற ஹேர் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீக்காக இருக்கிற ஹேர் ஸ்ட்ராங்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேரை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக வந்து வச்சுக்கும். நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணும். ஆனியன் இருக்கிறதுனால
ஸோ இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிட்டோம், ரொம்பவும் ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதமான ஹேர்ல வந்து இதை வந்து இப்படி எடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன், எடுத்துட்டு ஒரு ஒரு ஹேரா அந்த மாதிரி வந்து நம்ம மாஸ்க் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி போடணும். ஸோ ஆனியன் இருக்கிறதுனால ஆனியன் ஸ்மெல் அடிக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, ஆனியன் ஸ்மெல்லே உங்களுக்கு வந்து அடிக்காது, நல்ல வாசனையா இருக்கும். இது உங்களுக்கு இதில் வந்து நான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஹேர் வாஷ் பண்ணுறதுலேருந்து. எல்லாத்தையும் கேட்டுட்டு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது சொல்லிட்டேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது எஃபெக்ட்ன்னு. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்ற பேருக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பண்ணணும். அண்ட் வாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி வாவில் வந்து வேறு ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி இந்த தடவை ஆனியன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. ஹேர் கேரும் சரி, எங்களுக்கு ஹேர் ப்ராடக்ட்ஸும் சரி, ரொம்ப உலர்ற ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸும் சரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் சரி, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லை நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட கோட்ஸும் வந்து நான் உங்களுக்கு லிங்க்கும் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வார்மான ஒரு டவல் வச்சு ஹேரை வந்து நல்லா டை பண்ணிவிடுங்க. நல்லா உங்களுக்கு ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரீம் பாத் கொடுத்த மாதிரி இருக்கும். டை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு நம்ம வந்து போய் வாஷ் பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் வந்து டவலை வெட் பண்ணி நான் வந்து தலையில் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப நேரம் டவல் போட்டால் தலைவலி வந்துடும், அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இப்போ அப்படியே நம்ம வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் வந்து பாபா மிராக்கிள்ஸ் வீடியோ பார்த்துட்டு பாபா பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கீங்க. நான் பாபா பூஜைக்கு தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 9 வார பூஜை வந்து பண்ணும்போது விரதோருந்து தான் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்கும், நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட பாபா பூஜை வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து அவங்கவுங்களோட விருப்பம் தான், அதனால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூஜை வந்து முடிஞ்சிடுச்சு. இங்கே பாபா பிரசாதத்துக்கு வந்து சேமியா பால் பாயசம் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதுலேயும் சேமியாவும் போட்டு வறுச்சு வறுத்தி ஃபை. எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து ஒரு கப்பு சேமியா. ஏற்கனவே ரோஸ்டர்னா நீ கொஞ்ச நேரம் வறுத்தா போதும், இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால பால் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சக்கரை போட்டுக்கிட்டே சக்கரை இப்பயே போட்டா அது வேகம். சேமியா நல்லா வெந்துடுச்சு. அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கப்புக்கு ஒரு கப் சக்கரையே சேர்க்கலாம், ரொம்ப சக்கரை சேர்க்க வேண்டாம். பால் ஊத்த வேண்டியதா, பால் ஊத்திட்டு கொஞ்சம் சிம்லயே வச்சிரு, பால் கொஞ்சம் சுண்டும் போது நல்ல டேஸ்ட் வரும். அதனால இது வந்து சக்கரை போட்டுட்டு கொஞ்சம் பால் ஊத்தி அப்படியே கொஞ்சம் சிம்ல வச்சிடணும். பால் கொஞ்சம் சுண்ட சுண்ட அப்படியே இது பண்ணா சூப்பரா. இப்படி ஊத்துனா என்னைக்கு ஊத்துறது நீ? மூணு கரண்டி ஊத்தி இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஊத்துனா ஒரு 2 டம்ளர் வருமா இது? அப்புறமா ஊத்திக்கலாம், அது கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னா கூட. சரி இது கொஞ்சம் நேரம் சுண்டட்டும், ஓகேவா? ஐ மீன் கொஞ்சம் வந்து
ஆர்த்தி எடுத்துட்டு நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் காட்டிட்டோம்னா பூஜை முடிஞ்சிடும். அண்ட் இன்னொரு டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இப்ப 9 weeks வந்து லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குமே, அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீக் மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீக்கை நீங்க அப்படியே கவுண்ட்ல வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டவுட் வந்து நிறைய பேர் கேட்டீங்க, அவங்களுக்காக நான் வந்து சொல்றேன். ஸோ பூஜை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மஷ்ரூம் சூப் பண்ண போறேன், அப்போ வந்து அந்த ரெசிபி ஷேர் பண்றேன். நீங்க நான் மஷ்ரூம் சூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் பொடிய வந்து நறுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கார்ன்ஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மஷ்ரூம் கிளீன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மாவு, இங்கே நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு வந்து நான் போடுறேன். போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி நறுக்கிடலாம். மஷ்ரூம் நமக்கு வந்து கொஞ்சம் பொடியாவே நறுக்கிக்கோங்க, நீங்க பெருசா போடுறதுனாலும் வந்து போட்டுக்கலாம், பட் பெருசாக போட்டால் கொஞ்சமாக தான் பீஸ் இருக்கும். இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பீஸ் வரும் மஷ்ரூமில். இங்கே கார்ன்ஃபிளவர் வந்து நான் 1.5 tablespoons ஃபஸ்ட்டு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெப்பர் வந்து நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பேன் சூப்புக்கு, அப்போ வந்து நல்ல வாசனை இருக்கும். இவக்கிட்ட பவுடரும் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, சரி போட்டு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து நல்ல கமகமகமான வாசனை, பெப்பர் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அதோடய ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ப்ரொசீஜர் சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. கடாயில் வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன், பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் கூட வந்து வதக்கிக்கலாம், பட் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போட்டுக்கோங்க, அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க, பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் இப்படி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், சோம்பு கூட சில பேர் போடுவாங்க, பட் அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் சோம்பு இவங்க போட்டால் குடிப்பாங்களான்னு தெரியல, அதனால நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூம் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும், அதனால அதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதனால கொஞ்சம் சிம்லேயே வச்சு மஷ்ரூமோட அந்த ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். இங்கே பாருங்கள் லைட்டாக வந்து இப்போ தான் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்து உப்பு போட்டுறேன் சூப்புக்கு, இது வதங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன், அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இவ்வளோ சூப்புக்கு இவ்வளோ தான் அளவுலாம் கிடையாது, கொஞ்சமாக இருந்தால் கூட தண்ணி நம்ம நிறையா சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணி கொதி வரும்போது நான் இந்த கார்ன்ஃபிளவர் கரைச்சி வச்சதை வந்து சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சேர்த்தது வந்து கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் திக்னஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால நான் திருப்பியும் கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். சூப் ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது, நம்ம அந்த கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து கார்ன்ஃபிளவர் மாவு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், எவ்வளோ திக்னஸ் வேணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 tablespoons கிட்டே போட்டிருந்தேன், அப்புறமா ஒரு 1/2 tablespoon போட்டு திருப்பி கரைச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து சூப் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும், கொதிச்சோடனே நான் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறேன், அவ்வளோதான். பெப்பர் பவுடர் கொஞ்சம் தூவிருக்கேன், அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்து தூவிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான் சூப்பரான மஷ்ரூம் சூப் கமகமகமாக வந்து ரெடி ஆயிடுச்சு, பசங்களுக்கு அப்படியே வந்து சர்வ் பண்ண வேண்டியதான்.
குட்டீஸ்க்கு வந்து சூப்புனாலே ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏதோ டான்ஸ் வீடியோ பார்த்துட்டு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வளகாப்பு வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் உங்களோட விஷஸ் அண்ட் பிளஸிங்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நிறையா பேர் வந்து ஃபேஷியல் வீடியோ கேட்குறீங்க, நெக்ஸ்ட் வந்து அதுதான் அப்லோட் பண்ண போகிறோம். இதில் சில வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் ஃபேஷியலாக வந்து வளகாப்புக்கு முன்னாடி எடுத்தது தான், வளகாப்பு வீடியோ போடணும் ஃபஸ்ட் அப்படின்றனால அதை போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் வரும், என்ஜாய் பண்ணுங்கள்.